ஃபேமஸ் சேனல். இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரமினோஸ் டெட்ரா. டெட்ரா வெர்ட்டிலே இது ஒரு நல்ல ஸ்கூலிங் டைப் ஃபிஷ்ஷு. இதுவும் ஒரு நல்ல ஸ்கூலிங் டைப் ஃபிஷ் தான். இது வந்து குரூப்பாக தான் இருக்கும். இது வந்து ஒரு நல்ல டைப் இருக்குது. இதுலேயே வந்து வைல்டு டெட்ரா, அதாவது வைல்டு ரமினோஸும், அப்புறமேட்டு இந்த மாதிரி த்ரீ டைப்ஸ் இருக்குது. அதுவும் கலர் வேரியண்ட்டை பற்றி வரும். மேலே பார்த்திங்கன்னா கலர்ஸ்லாம் பாருங்கள், அந்த வேரியண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி பேர். இது வந்து ஒரு பிளான்டேஷன் டேங்க்கு அந்தமாரி ட்ரிஃப்ட் வுட்டில் தான் நல்லா செட் ஆகும். இது ஒரு நல்ல ஸ்கூலிங் ஃபிஷ்னு சொல்லலாம். இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வச்சுருக்கும் போது வாட்டர் பேராமீட்ரு இதெல்லாம் நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா இது வந்து ஹைலி சென்சிட்டிவ். தண்ணி லைட்டாக வந்து பேராமீட்டர் மாறினாலும் சீக்கிரமாக இறந்துடும். அதனால் இதை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வாட்டர் பேராமீட்டரை ரெகுலராக நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியுமான்றதை பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் இதோட ஸ்கூலிங் நேச்சர் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி தான் இருக்கும். ஒன்று பின்னாடி ஒன்று போகிறது தான் இந்த ஃபிஷஸோடைய மோஸ்ட்லி பிஹேவியர். இதுக்கு வந்து நீங்கள் வந்து 20 to 30 ஃபிஷஸ் வச்சுருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்கூலிங் நேச்சர் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இதோடைய டேங்க் வாட்டர் செட்டப் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்லைட் அசிடிக் வாட்டர் அதெல்லாம் சர்வே ஆகும். பட் இருந்தாலும் இதுக்கு வந்து வாட்டர் டெம்பரேச்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 20 to 28 degrees, அதாவது 20 to 28 degreesக்குள்ளே இருக்கணும் அது வாட்டர் கண்டிஷன். அந்த மாதிரி ரெகுலராக மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் பிஹெச் லெவலு இதெல்லாமே பார்த்துக்கணும். 5.5 அப்புறம் 7.5 தான் இதோட பிஹெச் லெவலு. அப்புறமேட்டு டிஸ்கிரிப்ஷனில் இதோட பற்றின டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக கொடுக்குறேன், அதில் போய் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா மீனோட கலந்து விடலாம். அதாவது டெட்ராவெர்டிஸில் எந்த மீன் வேணாலும் கலந்து விடலாம். இது ஒரு நெப்பிங் பிரச்சனை எதுவுமே இருக்காது. இதோட ஸ்கூலிங் நேச்சர் அதோட ஸ்கூலிங் நேச்சரும் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதிலே வந்து நான் வைல்டு டெட்ரா இருக்குன்னு சொன்னேன், அதுவும் இதேமாதிரி தான் இருக்கும். ஆனால் ஃபுல் பாடி வந்து சில்வர் டைப்பில் இருக்கும். இந்தமாரி நோஸ் வரும். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பிகினர் ஃபிஷ்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் மட்டும் தான் வச்சுக்க முடியும். ஏன்னா இதில் வந்து பிஹெச் லெவல் பார்க்கணும், வாட்டர் கண்டிஷன் பார்க்கணும், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்புறம் தண்ணியை வந்து கலங்களாக விடக்கூடாது, அது மட்டும் மெயின் ரீசன் இருக்குது. தண்ணி வந்து கிறிஸ்டல் கிளியராக இருந்தால் மட்டும்தான் டெட்ராஸில் நிறைய வெரைட்டிஸ் வந்து அதாவது கொஞ்சம் சர்வே ஆகும். இப்போ இந்த வாட்டரில் பார்த்திங்கன்னா ஃபுட்டு இருக்குது, ப்ளஸ் தண்ணி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இவ்வளோ மீன் இருந்தும் தண்ணி வந்து கிளியராக இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி வச்சுருக்கணும். அப்போ தான் இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாமே சர்வே ஆகும் நல்லா. இந்த ஃபிஷ்ஷஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதை வந்து நீங்கள் வாட்டர் கண்டிஷன் ஒன்றும் அந்த பிரச்சனை வராது. பட் இருந்தாலும் அப்பப்போ நீங்கள் செக் பண்ணணும் கண்டிப்பாக. இந்தமாரி நல்ல ஒரு செட்டப் கொடுத்து ஃபுல் பிளான்டட் அக்வேரியம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இது வந்து ப்ரீட் ஆகும். மேலுக்கு வந்து நோஸ் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், அதாவது கலர் வந்து திக்காக இருக்கும் ஃபீமேலோட. அப்புறமேட்டு ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராடாக இருக்கும், அதாவது வயிறு நல்லா கொஞ்சம் பெருசாக உப்புன மாதிரி இருக்கும். மேல் வந்து கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கும், ஒல்லியாக இருக்கும். அது ஒரு ரீசன் இருக்குது. அப்புறம் கலர் கொஞ்சம் வேரியண்ட் பார்த்திங்கன்னா பாடி கலர்ஸும் சரி அதுவும் சரி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும் கண்டிப்பாக. அதை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக. இதோடைய ஸ்கூலிங் நேச்சர் வந்து ஃபுல் பிளான்டட் அக்வேரியம்ல தான் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து பிளான்டேஷன் கண்டிப்பாக தேவைப்படும். பிஹெச் லெவல் எல்லாமே செக் பண்ணணும். இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலே போல் நிறைய அப்டேட்டட் வீடியோஸ் பார்ப்போம். இப்போ வந்து இந்த மீனை பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஸ்கூலிங் நேச்சர் பார்த்திங்கன்னா தெரியும் ட்ரிஃப்ட் டூர் செட்டப். இதில் வந்து எக்ஸெல்லாம் லே பண்ணிடுச்சுனா இந்த எக்ஸை செப்பரேட் பண்ணிடுங்க. ஏன்னா அது எக்ஸை வந்து பொறிஞ்சதுக்கப்புறம் அது ஃப்ரைஸியே சாப்பிட்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் இதோடய எக்ஸ் எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணி அதை வந்து நீங்கள் மினிமம் சைஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இது கூட விடுங்க. கண்டிப்பாக வந்து இஷ்யூஸ் வராது, சாப்பிட்ற இஷ்யூஸ் வராது. அப்புறம் இதுக்கு வந்து ஹை ப்ரோட்டீன் ஃபுட்ஸ், அதாவது கொஞ்சம் ரிச் ஃபுட்டாக கொடுங்க. அப்பப்போ வாரத்துக்கு ஒரு தடவை லைவ் ஃபுட்டு கொடுங்க, அது போதுமானது தான் இந்த ஃபிஷஸ்க்கு. அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் இது போல் நிறைய அப்டேட்டட் வீடியோஸ் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் வாட்சிங். நம்ம சேனல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.